வணக்கம், நான் உங்கள் ஜனா பேசுகிறேன். இப்போ என்ன கதை பார்க்க போகிறோன்னா, கமல் மாதிரியான ஒரு மோசமான நபரை என் வாழ்க்கையில் நான் சந்தித்ததே இல்லைன்னு யார் சொல்லியிருக்கான்னு பார்த்தா, நம்ம தாடி பாலாஜியோடைய அவங்க ஒய்ஃப் சொல்லியிருக்காங்க. என்ன விஷயன்றதை டீட்டில் பார்க்கலாம். நம்ம காமெடி நடிகர் தாடி பாலாஜியோட மனைவி நித்யா வந்து சமீபத்திய ஒரு பேட்டியில் வந்து, கமல் மாதிரி ஒரு மோசமான மனிதரை நான் இதுவரை என் வாழ்க்கையில் பார்த்ததே இல்லை அப்படின்னு கூறி இருந்திருக்கிறது வந்து செய்தி வந்து ஒரு பெரும் பரபரப்பு ஏற்பட்டிருக்கு. இவங்க ரெண்டு பேரும் பிக் பாஸ் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட போது வந்து கமல் அவங்கக்கிட்ட வந்து ஒற்றுமையை வரவழைக்க பேச்சுவார்த்தை நடத்தினார். அதுக்கப்புறம் இவரும் சமாதானமாக சில நாட்கள் வந்து இருந்த நிலையில் வந்து திருப்பியும் பிரிந்துட்டாங்கன்ற ஒரு விஷயம் பேசினாங்க. இந்த நிலையில் வந்து ஊடகத்து ஒன்றத்துக்கு வந்து பேட்டி அளித்த நித்யா வந்து, கமல் பிக் பாஸ் நிகழ்ச்சி என்னும்போது உங்களுக்கு உதவி செஞ்சாரா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. அதுக்கு வந்து அவரை பற்றி தயவு செஞ்சு பேசாதீங்க, அப்படி பேசினா வந்து நான் நிறைய கண்டென்ட் வெளியே விட வேண்டியதாக இருக்கும், அவரை போல் ஒரு மோசமான கேரக்டர் நான் இதுவரை வாழ்க்கையில் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்துகிற மாதிரி ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக இது எதை அவங்க மீன் பண்ணி சொல்கிறாங்கன்றது தெரியல. கண்டிப்பாக கமல் சார் வந்து அவங்க ரெண்டு பேரும் சேர்த்து வைக்க பல முயற்சிகளை செஞ்சாருன்றதை நம்மளும் அந்த ஷோவில் பார்த்தோம். கண்டிப்பாக இப்போ இவங்க இந்த விஷயத்த சொல்லியிருக்கிறது வந்து என்ன மாதிரியான விஷயத்த உள்ளே இருக்குன்றது தெரியல. இதுக்கு தாடி பாலாஜி என்ன கமெண்ட் கொடுக்குறாருன்றத எல்லோரும் ஆவலோட காத்துட்ருக்கோம். கண்டிப்பாக இதை பதில் சீக்கிரமாக கிடைக்கும்னு எதிர்பார்க்கலாம். அடுத்தது அதை பற்றி என்னன்றதை டீட்டெயிலாக பேசலாம். தேங்க்யூ ஆல்.